உத்தரவாதமான வெற்றிக்கு தவறு விடாதீர்கள். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இலவச பயிற்சி முகாம் சித்திரை 10 23/4/2022 சனிக்கிழமை காலை 9 மணி முதல் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் சத்யா ஸ்டுடியோ. மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்படும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 மாத காலம் தான், இப்போ 11 மாதம். 11 மாத காலத்துக்கு முன்பு 2011லேருந்து 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அம்மாவுடைய அரசு செயல்பட்டது. அந்த ஆட்சி பொறுப்பிட்டு நாங்கள் வந்தபோது இருந்த அந்த ஓராண்டு காலம், ஒன்றரை ஆண்டு காலம் அதை சீர் செய்து போக, இந்த 10 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு இருக்கிற பத்திரிகை நிருபர்கள், ஊடக நிருபர்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், எங்கேயாவது எப்போவாவது மின்வெட்டு இருந்ததா? இருந்ததா? ஆனால் ஆட்சி மாறிய இந்த 10 மாத காலத்தில், நீங்கள் இப்போ நடக்கிறத தான் சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்த 2 மாத காலத்தில் மின்வெட்டு ஏற்பட்டது, அதை ஞாபகத்தில் வைத்து சொல்ல வேண்டும். 10 மாத காலம் இல்லை, இந்த இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சருடைய தலைமையிலான இந்தியாவிலேயே முதன்மையான முதலமைச்சர், இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர், இந்தியாவில் நம்பர் 1 முதலமைச்சர் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொடுற ஒரு முதலமைச்சருடைய ஆளுமையிலே ஏன் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்த அதே கட்டமைப்புகள் தான், அதே மின் உற்பத்தி தான், எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 3 மாதத்திலே மின்வெட்டு வருவதற்கான காரணம் என்ன, உள்நோக்கம் என்ன? இது செயற்கையாக ஏற்படுத்தப்படப்படுகின்ற மின்வெட்டு. இது மிகப்பெரிய 5 ஆண்டு காலத்தில் கடந்த 2006-2011 அவர்கள் செய்த அதே ஊழலை மீண்டும் மின்வெட்டு என்ற பெயரிலே தனியார் இடத்திலே அதிக தொகைக்கு மின்சாரத்தை வாங்கி கொள்ளையடிப்பதற்கு ஒன்று, வெளிநாடுகளிலிருந்து மின் நிலக்கரிகளை அதிக விலைக்கு வாங்கி தரமற்ற நிலக்கரிகளை வாங்கி கொள்ளையடிப்பதற்காக இதை செயற்கையான முறையிலே இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று. இல்லை என்றால், அப்படி இல்லை என்றால் இது கையாளாகாத திறமையற்ற ஒரு அரசு. சார், எம்பிசி தொகுப்பில் 10.5, 7, 2 அடிப்படை தாங்க பேசணும். அடிப்படை உச்ச நீதிமன்றம் சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசாங்கம் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. பிரிக்கணும் போகணுன்றதுக்கு அவங்க கேட்கின்ற உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற அம்பாசமுத்திர கமிஷன் காலம் கடந்து விட்டது, 30 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஆகவே அது இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி இது இந்தியாவாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது. 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு, இதே அம்பாசமுத்திர கமிஷனுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு தான் நம்மை அனுமதித்திருக்கிறது. ஒன்று, இதே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கிற அந்த வருவாய் இல்லை அந்த எக்கனாமிக்கில் வருவாய் குறைவாக இருக்கிற மக்களுக்கு 10% இடஒதுக்கீடை இன்றைக்கு ஒதுக்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரும்போது என்னாச்சு? வழக்கு நீங்கள் எதன் அடிப்படையில் 8 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆண்டு வருமானம், எதன் அடிப்படையில் நீங்கள் 8 லட்சம் ரூபாயை எந்த அடிப்படையில் வைத்தீர்கள் என்று கேள்வியை கேட்டுவிட்டு அந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து செய்யவில்லை, ரத்து செய்யலை, இன்றைக்கு அமுலில் இருக்குது. ஆனால் அளவுகோல் வேறு. ஒரு நீதிமன்றம் ஒரு அமர்வு ஒரு தருது, இன்னொரு அமர்வு தராங்க, அவ்வளோதான். அவள் கேட்டிருக்குது, உங்களுக்கு தேவை முழுமையான ஜாதிய வாரி கணக்கெடுப்பை எடுங்கள், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எடுங்க, எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கங்க, அதை தான் நாங்கள் கேட்குறோம், எடுங்க. நம்முடைய 69%, 20% எம்பிசி, 30% பிசி, 18% எஸ்சி, 1% எஸ்டி, இவர்களுக்கு இந்த கொடுக்கப்படுகிற இந்த இடஒதுக்கீடை நாம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், நிரந்தரமாக காப்பாற்றப்பட வேண்டுமென்றால், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இதை விட அவர் கூடுதலாக இருக்கிற அந்த மக்கள் தொகைக்கு இன்னும் அவர்கள் கூடுதலாக அவர்கள் தொகைக்கு அவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி பெற வேண்டுமென்றால் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம், அவசியம், அவசியம். இந்த அரசு, இந்த முதலமைச்சர் தூங்குவதை விட்டுவிட்டு, நடிப்பதை விட்டுவிட்டு உடனடியாக அந்த குலசேகரன் ஆணையத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் குலசேகரன் நியமிங்க இல்லை வேற யாராவது நியமிச்சிங்க, அதை பற்றி எங்களை இப்போ ராஜமாணி கூட போட்டாங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வனுடைய சம்பந்தி, அது மாதிரி யாராவது ஒரு சம்பந்தியை போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவை ஒரு ஆணையம், அந்த ஆணையம் செயல்பட வேண்டும், அவ்வளோதான். இன்றைக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், முக்கியமான ஒரு கேள்வி, நாங்கள் கேட்குற கேள்வி, சமூக நீதியை நாங்கள் காப்பாற்றுவோம்,
சமூக நீதிக்காக பாடுபடுகின்ற ஒரே இயக்கம் ஒரே கட்சி திமுக என்று சொல்லுகிற, அதற்காக சமூக நீதி கூட்டமைப்பை இந்தியா முழுவதும் ஆரம்பித்து இந்தியா முழுவதும் நான் பரப்ப போகிறேன் என்று சொல்கிற முதலமைச்சர் கேட்கின்ற ஒரே கேள்வி, இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, எடுக்க போகிறது, 2011 எடுக்கப்பட்டது, இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு அரசியல் கட்சி சேர்ந்த தலைவர்கள் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் மீண்டும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. பல்வேறு கட்சிகள் கோரிக்கை வைத்திருக்கிறது இந்தியா முழுவதும். ஜனதாவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பீகாரில் இருக்கின்ற முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். மகாராஷ்டிராவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு மாநிலங்களே மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு வைத்திருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கின்ற சமூக நீதி பற்றி பேசுகின்ற சமூக நீதி கூட்டமைப்பை பற்றி பேசுகின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை இன்று வரை ஏன் அதை பற்றி வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறார்? அதனுடைய காரணம் என்ன? ஏன் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை? நிறைவேற்றிருக்கிறோம் சமூக நீதி முதல் மாநிலம் இந்தியாவுடைய அரசியல் சட்ட அமைப்பை திருத்தப்பட்டது முதல் முதலாக தமிழகத்திலிருந்து தொடங்கப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் ஜியோ எதிர்த்து போடப்பட்ட வழக்கு தான். அப்படிப்பட்ட தமிழகத்திலிருந்து இதுவரை நீங்கள் ஏன் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை? இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். நாங்கள்லாம் கல்வி கொள்கையை எதிர்க்கிறோம், நீட்டை எதிர்க்கிறோம் என்று பேசுகிற ஸ்டாலின் அவர்கள் இதில் மட்டும் ஏன் மத்திய அரசாங்கத்தோடு ஒன்று உணர்வோடு இருக்கிறார்? மத்திய அரசாங்கத்தோடு கை கோர்த்து கொண்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் மறுக்கிறதே, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தோடு கை கோர்த்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? அப்ப தமிழகத்தில் இருக்கிற 94% மக்கள் அந்த வாய்ப்புகளை கிடைப்பதற்கு இந்த அரசு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஏன் முட்டுக்கட்டை போடுகிறது? உச்ச நீதிமன்றம் சொல்வது என்ன? அந்த அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும், முழுமையான தகவல் இருக்க வேண்டும். அதை தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கேட்கிறாங்க. 2011 எடுக்கப்பட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஆனால் இன்று வரை மத்திய அரசாங்கம் அதை வெளியிடவில்லை. இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் அதை செயல்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. அப்படி இருக்கின்ற நிலையிலே தமிழகத்திலே நீங்கள் எங்களுடைய அரசு எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்த இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை முழுமையான ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? என்ன காரணம்? என்ன நோக்கம்? யாரை காப்பாற்றுவதற்கு, யாருக்காக உதவுவதற்காக 94% மக்களுடைய வயிற்றிலே இந்த அரசு அடித்து கொண்டிருக்கிறது?